மக்களே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தும்பூர் மொழி தொங்கு பாலம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இது வந்து நம்ம சாலக்குடி கேரளாவிலேருந்து அதிரம்பள்ளி ஃபால்ஸ் போகிற இடையில் வந்து இந்த தொங்கு பாலம் வந்து இருக்குது. இந்த தொங்கு பாலம் வந்து 2015 வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 5 கோடி ரூபா செலவில் வந்து இது வந்து கட்டமைச்சிருக்காங்க. இதோட இந்த தொங்கு பாலத்தோட கெப்பாசிட்டி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 2100 பேர் வந்து இதில் அட் அ டைமில் வந்து நிற்கலாங்கிற ஒரு கெப்பாசிட்டியும் இதில் இருக்குது. இந்த தொங்கு பாலம் வந்து தும்பூர் மொழி அப்படிங்கிற ஒரு ஏரியாவையும் இலட்டு முகம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவும் இணைக்கிற பாலமாக இருக்குது. இந்த ஏரியா வந்து திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாகவும் விளங்குது. மக்களே, இப்போ வந்து நம்ம டுவர்ட்ஸ் வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிறதுக்கு இடையில் வந்து தும்பூர் மொழி டேம் ஒன்று இருக்குது. இந்த டேமில் வந்து தொங்கு பாலம் இருக்குது, அது அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தொங்கு பாலம். அப்படியே வந்து வீடியோக்குள்ளே போகலாம். மச்சான், அந்த தொங்கு பாலம், மச்சான் அந்த தொங்கு பாலத்துக்கு வந்தாச்சு. நல்லா இருக்கு, பெருசா பெரிய இதா இருக்கு. உள்ள போய் பார்த்தா கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். பத்தம்பி போமா? போலாமே. கேரளா எலக்ட்ரிக்கல் அலைட் கேரளா எலக்ட்ரிக்கல் என்ட்ரன்ஸ் ஆமா இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த நேரத்துல ஒரு ஆட்டி உடைச்சாங்கல்ல, அந்த லெவலில் இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சூப்பராக தான் இருக்குது. குஜராத்தில் அது குஜராத்தில் ஒரு மாதிரி ஆட்டி உடைச்சாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை, நல்லா இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம். டிக்கெட் வந்து அடல்ட்டுக்கு வந்து 20 ரூபா வாங்குறாங்க. அது உள்ளேயே நம்ம பார்க்கிங் வந்துடுது. காருக்கு வந்து தனியாக வந்து ஒரு 25 ரூபா காருக்கு வந்து வாங்குறாங்க. ஸோ அங்கே பார்க் பண்ணிவிட்டு சிறுவர் பூங்காவும் இருக்குது, அங்கேயும் போயிட்டு இந்த பிரிட்ஜும் பார்த்துட்டு கீழே அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இறங்கி அந்த லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வரலாம். இங்கே வந்தால் நல்லாயிருக்கு, சீனரிலாம் நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு டான்ஸ் ஒன்று இருக்குது, விக்ரமா ஆடுது, நல்லா இருக்கு. பாலம் வந்து நல்லா லைட்டா ஷேக்கிங் இருக்கு, ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு. என்ன சார்? ஆமா, வந்து போயில கொஞ்சம் லைட்டா பதட்டமா தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து டுவர்ட்ஸ் நீங்க இங்க வந்தீங்கன்னா அந்த இடத்த மிஸ் பண்ணிடாம வந்து பாருங்க, ரொம்ப நல்லாவே இருக்கு. நீங்க அதிரப்பள்ளி வந்தாலே இந்த இடத்துக்கு வாங்க, நல்ல ரொம்ப சூப்பரான இடம், நல்லா இருக்கு, லொகேஷன் சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஹேங்கிங் பிரிட்ஜ் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், ரொம்ப அருமையாவே இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜாவலி, 20 ரூபா ஒருத்தன் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா நடுவுல ஒரு தடுப்பு செவர் மாதிரி கட்டிட்டு அந்த தண்ணியை நிறுத்தி இப்படி ஒரு சைடு ஃப்ளோ பண்ணி அனுப்புறாங்க பாத்தீங்களா, இததான் நம்ம செக் டேம்னு சொல்லுவோம். நார்மல் டேம் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுட்டு வேணுன்றப்ப திறந்து விடுவாங்க. செக் டேமை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ளோவையே அப்படியே நிறுத்திட்டு அதை பிரித்து விடுறதோ இல்லைனா ஒரு நிறுத்தி கொஞ்சமான தண்ணி அனுப்புறதையோ நம்ம வந்து செக் டேம்னு சொல்லுவோம். அந்த செக் டேம் தான் இது, இந்த சைடு அப்படியே பாருங்க. சரி, இது தண்ணியில் குஜராத் பாலம். வேணாம்ப்பா, மச்சான் எண்டு வந்தாச்சு இதுக்கு. இந்த பாலத்தோட எண்டு வந்தாச்சு. எத்தனை, ஒரு 200 மீட்டர் இருக்குமா ஜாவது? ஆ இருக்கும், ஒரு 200 மீட்டர் இருக்கும் மச்சான். இந்த பாலமே வந்து ஒரு 200 மீட்டர் இருக்கும். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி பண்ணுவோம் அப்படிங்கிறப்பில் நம்ம திட்டம் திட்டிருப்போம். ஒரு சில விஷயங்கள் வந்து பிளான் பண்ணாமையே நல்ல விஷயமாக நடக்கும். ஸோ அதே மாதிரி உள்ள ஒரு விஷயந்தான் இந்த நம்ம தொங்கு பாலத்தை வந்து நம்ம பார்த்தது. நம்ம அதிரப்பள்ளி போகிற வழியில் இந்த பாலத்தை பார்த்தது ரொம்ப எக்ஸைட்டடாகவே இருந்தது. கண்டிப்பாக அதிரப்பள்ளி போகிற மக்கள் வந்து இந்த இடத்த கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.